மேலும் இன்றைய முக்கிய செய்திகள். உச்சி வெயிலில் தாகத்துடன் நின்ற சிறுவன் அருகில் அழைத்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்லப்பாக்கம் சா ராஜேந்திரன் தனது கைகளால் தாகம் தீர்க்கும் நீர்மோரை ஊட்டிவிட்ட நிகழ்வு. நெகிழ்ச்சியில் அதிமுகவினர் ஜமீன் பல்லாவரத்தில் புதிய நீர்மோர் பந்தல் திறக்கும் விழாவில் நெகிழ்ச்சி. செங்கல்பட்டு மாவட்டம் ஜமீன் பல்லாவரம் பி வி வைத்தியலிங்கம் சாலை சந்திப்பில் அதிமுக குரோம்பேட்டை பகுதி செயலாளர் முன்னாள் அரசு வழக்கறிஞர் குரோம்பேட்டை எம் கே சதீஷ் தலைமையில் அதிமுக குரோம்பேட்டை பகுதி இணைச் செயலாளர் எஸ் மதியரசி சுரேஷ் மற்றும் வி வினோத்குமார் ஆகியோரின் ஏற்பாட்டில் மக்களின் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டு அந்த புதிய நீர்மோர் பந்தலினை அதிமுக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் சா ராஜேந்திரன் அவர்கள் நேற்று திறந்து வைத்தார். பின்னர் அங்கு சுற்றியிருந்த பொதுமக்களுக்கு வாகன ஓட்டிகளுக்கு நீர்மோர் இளநீர் நுங்கு தர்பூசணி மற்றும் குளிர்பானங்களை வழங்கினார். அப்போது அங்கு வரிசையில் நின்ற சிறுவன் ஒருவன் வெயிலின் தாக்கத்தினால் மிகவும் சோர்வாகவே காணப்பட்டான். இதனை கவனித்த அதிமுக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் சா ராஜேந்திரன் அவர்கள் அச்சிறுவனை அருகில் பாசத்துடன் அழைத்து அவன் கை நிறைய பழங்களை அள்ளி கொடுத்தார். பழங்களை இரு கைகளால் பெற்றுக்கொண்ட அச்சிறுவன் அப்போது அங்கு கொடுக்கப்பட்டிருந்த நீர்மோரின் டம்ளாரை கைகளால் பற்றி பிடிக்க நினைக்கும் பொழுது அவன் கையில் பழம் இருந்ததால் என்ன செய்வதென்று சொல்வதறியாது தவித்தான். அப்போது உடனடியாக இதை கவனித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் அவர்கள் உடனடியாக ஒரு டம்ளரில் நீர்மோரினை ஊற்றி அந்த நீர்மோரினை உடனடியாக அந்த சிறுவன் வாயில் தனது இரு கரங்களால் ஊட்டிவிட்டார். தாகம் தீர்க்க ஒரு டம்ளர் நிறைய இருந்த நீர்மோரை அந்த சிறுவன் பருகிய பின் பெருமூச்சு விட்டான். இதனை கண்ட சக அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என அனைவரும் தாகத்தில் சோர்வாக இருந்த சிறுவனை அழைத்து பழங்கள் மற்றும் நீர்மோரினை ஊட்டிவிட்ட அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவரை கண்டு மிகவும் நெகிழ்ச்சி அடைந்த சம்பவம் நடந்தேறியுள்ளது. மேலும் இந்த காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருவது குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களான திருநீர்மலை பகுதி அதிமுக செயலாளர் ஆர் எஸ் சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் அஸ்தினாபுரம் பகுதி அதிமுக செயலாளர் ஆர் அருணாச்சலம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பல்லாவரம் பா ராஜப்பா பல்லாவரம் முன்னாள் நகர அதிமுக செயலாளர் சேவல் ஜி சேகர் மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் பல்லாவரம் கே சி வினோத்குமார் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் பா காசிராஜன் தலைவர் சக்தி தாம்பரம் மாநகராட்சி 22வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆ கிச்சா என்கிற கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட மாணவரணி இணைச் செயலாளர் டாக்டர் டி மோசஸ் ஜோஷ்வா குரோம்பேட்டை பகுதி அதிமுக அவைத்தலைவர் கீழ்கட்டளை என் பிச்சாண்டி குரோம்பேட்டை ஆவின் பால் நுகர்வோர் கூட்டுறவு சங்க தலைவர் ஆர் செல்வராஜ் முன்னாள் குரோம்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக செயலாளர் எம் கே சண்முகம் குரோம்பேட்டை பகுதி அதிமுக மாவட்ட பிரதிநிதி வழக்கறிஞர் சி செல்வன் விஜய நாராயணன் ஆகியோர் குரோம்பேட்டை பகுதி வட்ட கழக பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் பெரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வருகை புரிந்த அனைவருக்கும் முன்னாள் பல்லாவரம் நகர அதிமுக மகளிர் அணி இணைச் செயலாளர் அன்னபூரணி திருநீலகண்டன் மற்றும் 21வது கிழக்கு வட்ட அதிமுக செயலாளர் ஜி தனசேகர் ஆகியோர் நன்றி தெரிவித்தனர். இந்த நீர்மோர் பந்தலில் பகுதி பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் என அனைவருக்கும் நீர்மோர் தர்பூசணி பல்வேறு பழங்கள் பழச்சாறுகள் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும்.